ஆண்கள் ஜாக்கிரதை, எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா இப்போ யார் வந்து திடீர்னு ஒரு ஆண் மேலே என்ன சொல்லுவாங்கன்னே தெரில நமக்கு. மீ டூ அண்ட் மூணு வந்து ஆண்களை ரொம்ப ஜாக்கிரதையாகிடுச்சு. முதல் போட்டு படம் எடுப்பவன் முதலாளி, முதலையே போட்டு படம் எடுத்திருக்கான் எங்கள் ஆள் ஜெமினி ராகவா. இவன் முதலையாளி. சில ஹீரோ ஹீரோயினியை வச்சே படம் எடுத்து படம் எடுக்க முடியல, சமாளிக்க முடியல. ஆனால் இந்த முதலைகள் ஏறக்குறைய ஒரு 1000க்கு மேலே எப்படி இந்த டைரக்டரும் இந்த ராகவா என் தம்பி ராகவாவும் அதை சமாளித்து எடுத்தாங்கன்னு எனக்கு ரொம்ப சிந்தனையாக இருக்குது. சிறப்பாக சிரமப்பட்டு சிறப்பாக எடுத்திருக்காங்க. முதலைகள் வருகிற போது நம்மளை முழுங்கிடுவோம்ன்ற ஒரு எண்ணம் பயம் கூட ஒரு சிறிதளவு உருவாச்சு. தயாரிப்பாளருக்காக குடை ஒரு சில நேரத்தில் நல்லவங்களுக்கு உடம்பு கொடுப்பார் ராகவா. தயாரிப்பாள் நல்லா இருக்கணும், சின்ன ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணுன்றதில் ராகவா ரொம்ப அதிகமாகவே சிரமப்பட்டு தயாரிப்பாள் சங்கத்தில் பாடுபட்ட ஒரு அருமை தம்பி. அவர் நல்லா இருக்கணும். இப்போ இந்த படம் ரொம்ப நாளாக அவர் படம் எடுக்கலை. இந்த படம் ஜாக்கிரதை, எல்லாருக்குமே எச்சரிக்கை தான். அது ஆண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களால் பல பெண்களுக்கு தொல்லை வருகிறதே, அந்த தாய்மார்களும் ஜாக்கிரதை. சில பெண்களால் ஆண்களுக்கு தொல்லை தொந்தரவு வருகிறது, கெட்ட பெயர் வருகிறது, அந்த ஆண்களும் ஜாக்கிரதை என்கிற பொது கருத்திலே தான் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நல்லா பண்ணியிருக்கீங்க. மியூசிக் டைரக்டர் ரீ ரெக்கார்டிங் நல்லா இருந்தது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது தான் பழமொழி. ட்ரெய்லர் என்பது ஒரு பானை சோற்றை போட்டு சாப்பிட்றதில்ல, ஒரு ரெண்டு சாதம் பிடிச்சி வெந்துருச்சுப்பா. ஆனால் இந்த பார்த்துட்டு படம் நல்லா வரும், நல்ல ட்ரெய்லரே நல்லா இருந்தால் படம் நல்லாயிருக்கும் என்பது தான் ட்ரெய்லர். என் தம்பி ராகவாவும் டைரக்டரும் சேர்ந்து ஏறக்குறைய ஒரு 20% படத்தையே பார்க்க வச்சுட்டாங்க. எல்லாமே நல்லா இருந்தது, எதையும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லை. இது வெற்றி படமே அமையும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. இதில் எங்கள் தயாரிப்பாளருக்குள்ள ஒரு சிரமம் என்னென்னா, எங்கள் சேம்பர் தலைவர் இருக்கார் காற்றுக்கட்ட பிரசாத், அனிமல் வெல்ஃபேர், பிராணிகள் சித்திரவதை பண்ணக்கூடாது உண்மை. இந்த படம் எடுக்கும்போது முன்னெல்லாம் அந்த குதிரையை காலை கட்டி இழுத்து கழுத்து ஓடிகிற மாதிரி விழும், அதெல்லாம் ஜாக்கிரதை, கவர்மெண்ட் பண்ணது நல்லது. ஆனால் நாங்கள் ஷூட்டிங் நடத்தும்போது திடீர்னு ஒரு நாய் போயிடும், எங்களுக்கு அது எங்கள் கால்ஷீட்டில் இல்லை, அது அதுக்கிட்ட நம்ம கால்ஷீட் வாங்கலை, அது அங்கேயோ சுற்றி இருந்தது, டப்புன்னு அப்படி ஓடி இருக்கோம். படத்தை ஆங்கிலம் இன்னொரு டேக் வந்தால் செலவாகும்னு அதை விட்டுருவோம், நாய் தானே போச்சுன்னு. சென்சார் போர்டில் அதுக்கு சென்சாரில் இல்லை, அனிமல் வெல்ஃபேரில் நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும். அது முன்னால் தமிழ்நாட்டில் இருந்தது, தமிழ்நாட்டில் இருந்தது ஏதோ போவோம், எங்கள் கார் பெட்ரோல் செலவு இல்லது யாருக்கோ பஸ்ஸு கொடுத்தா போயிட்டு வருவாங்க, அங்கே கொஞ்சம் ஏதோ ஒரு இன்னும் கொடுப்போம், கொஞ்சமாக 2000, 3000, 5000த்துக்குள்ளே கொடுக்கறது வழக்கம். ஆனால் அதை மாற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ டெல்லியில் கொண்டு போய் வச்சுட்டான். அறியாமல் சொல்லிட்டேன், அது ஹரியானா, ஹரியானா கொண்டு வச்சுட்டான். நான் மத்திய அரசை கேட்குறேன், மோடி அரசு நல்ல மாதிரியாக போடுறா எல்லாரும் பேசிக்கிறாங்க, அதாவது அதிக லஞ்ச ஊழல் சொல்கிற அளவுக்கு இல்லை, மனதார நான் பாராட்டுறேன். ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் லஞ்சம் இருக்குது சார். சேம்பர் சார் நீங்கள் நோட் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும் சார், சேம்பர் சார்பில் லஞ்சம் இருக்குது. போன மாதம் 3 லட்சம் கொடுத்துருக்காங்க ஒரு படத்துக்கு, ஒரு நாய் அந்த படத்துக்கு கிளியரன்ஸ் வாங்க ஒரு மாதம் அங்கே போய் உட்காந்து எதுக்காகடா? என் தமிழ்நாட்டில், தமிழ்நாடு கூட விடுங்க சார் சிரமமாக இருந்தால், தென்னிந்தியா 4 லாங்குவேஜஸ், ஒரு சென்ட்ராவை ஆந்திராவிலவை கர்நாடகவை ஒரு ஒரு 6 மணி நேரத்தில் நாங்கள் போயிட்டு வர்றவை, ஹரியானாவில் வச்சா மொழி தெரியாத இடத்துல வந்து அங்கே 15 நாள் 20 நாள் அலைய விட்டு பணத்தை வெட்டின பிறகு கொடுத்த பிறகு தான் நீ சர்டிஃபிகேட் கொடுக்குற, ஏன் இந்த கொடுமை? அதனால் எங்கள் சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பர் தலைவர் இருக்கார், நான் அவர் இருக்கிறதெல்லாம் இந்த இது பயங்கரமான கொடுவை. என் தம்பிகள் இவ்வளோ இதுக்கு எப்படி வாங்கினான்னு தெரில, ஏன்னா இவன் பயமுறுத்திருப்பான், முதலே விட்டுருவேன், நீ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் முதலே அனுப்பிடுன்னு சொல்லியிருப்பான். ஆகவே இது சிரமம், எங்கள் திரை உலகுக்கு இருக்கிற படம் எடுக்கிறத விட மிகப்பெரிய சிரமம் இந்த அனிமல் வெல்ஃபேர் பண்ணுறது. ஆக மத்திய அரசு
இதை நீக்கி சவுத் இந்தியாவுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருக்கட்டும், எங்களுக்கு எளிமையா இருக்கணும், வாங்கறதுக்கு லஞ்சம் இருக்கக்கூடாது. நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் எளிமையா இருக்காங்க, ரொம்ப எளிமையா இருக்காங்க. திரையுலக பிரச்சனைகளை சொன்னோம், கேட்டுக்கிட்டாங்க, வாங்க டெல்லிக்கு வாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்றாங்க. நல்லா இருக்க சில விஷயம் சொன்னா ஏத்துக்கிட்டாங்க. ஆன்லைன் மேட்ரு இந்தியாவிலே நடைமுறைப்படுத்தப்படும்னு அந்த அம்மா தான் அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் தமிழக அரசு நாமம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். இப்போ ஆன்லைன் டிக்கெட்டுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபா, 5 பேர் டிக்கெட் எடுத்தா 150 ரூபா, டிக்கெட் விலை விட அதிகமாகுது. இப்போ நாம என்ன பண்றோம், 5 பேருக்கு டிக்கெட் எடுத்தாலும் நீ 5 ரூபா எங்க ப்ரொடியூசரே லாபம் கிடைக்க மாட்டேன்து, ஆன்லைன் காரனுக்கு லாபம் கிடைக்குது, தியேட்டர்காரர்களுக்கு அதில் பங்கு போகுது. ஆகவே இதெல்லாம் நீக்கி எது ஒரு திரைப்படத்தின் சார்பிலே திரையரங்க உரிமையாளருக்கு விளம்பரத்து முன்னாலும் பணம் வந்தாலும் சரி, ஆன்லைன் காரனுக்கு வந்தாலும் சரி, அது தயாரிப்பாளருக்கு பங்கு வேண்டும். நாங்கள் எல்லாத்தையுமே எழுந்துக்கிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கு இந்த படத்தை விநியோகஸ்தர்கள் வாங்கிவிட்டார்கள் என்று கேள்விப்பட்டு மிக மகிழ்ந்தேன். எல்லா படத்துக்கும் வாங்குறதில்ல, அவஸ்தப்படுறாங்க ப்ரொடியூசர், அதுவும் சில டைரக்டருக்கு அளவுக்கு மீறி செலவு. படம் என்ன வியாபாரம், நான் ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன், எல்லாம் கல்யாணங்கள்லாம் போக வேண்டியிருக்குது. ஏன்னா இந்த சிரமத்தை நான் கூட சொல்லலாம், யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு பெரிய தயாரிப்பாளர் சொல்கிறார், இல்லைப்பா நீ சொல்லுப்பா, இதை உன்னால் தான்ப்பா சொல்ல முடியும், ஏன்னா நான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. படம் எடுத்துட்டு இருந்தா உன் ஆண்மையை இழந்துருவியா, மானமரியாதை போயிடணுமா, நம்ம சிரமத்தை எடுத்து சொல்லக்கூடாதா? படம் எடுத்தவன்தான் சொல்லணும், அவங்களுக்கு தான் சிரமம் தெரியும். அது என்ன என்ன யூஸ் பண்ணுறது சார்? ஒரு 3 வாரத்துக்கு முன்னால் ஒவ்வொரு ஹீரோ வில்லன் படமெல்லாம் இவ்வளோ ஹைட்டு சார், படம் போட்டு அப்படி மடித்து திறந்தா அப்படி நீட்டினா ஒவ்வொரு ஹீரோ ஹீரோயினி படம்லாம் வந்தது சார். அந்த அந்த விளம்பரம் அந்த இன்விடேஷன் மட்டும் 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா இருக்கு ஒரு இன்விடேஷன். அப்போவே பார்த்தேன் இது பட்ஜெட்டில் அடங்காத படமாக இருக்கும்னு நினச்சேன். பிறகு கேள்விப்பட்டேன், அந்த படத்தை 6 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டாங்க சார். நீங்கள் தயவுசு தெரிஞ்சுங்க, 6 கோடி ரூபாய்க்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஹோல்சேல் வாங்கிட்டா இருக்கும். அப்புறம் உள்ளே போனால் 10 கோடி ரூபாய் மொத்தம் செலவாயிருக்கு சார், 10 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இது வாங்கினா நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, எனக்கு முடியாதுன்னு படம் கொஞ்சம் நின்று அந்த படம் வெளியே வரணும். ஆனால் படம் நல்லா இருக்கான். ஒரு ஹீரோவுக்கு இவ்வளோதான் சார் வியாபாரம், அதுக்கு மேலே யாரும் கொடுக்க வரமாட்டேன்றா. முதல்ல வந்தாலும் ஒரு அளவுக்கு தான் வியாபாரம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன கவலை, நீ எவ்வளோ செலவு பண்ணாலும் கொடுக்க முடியுமா, அவன் திருப்பி பணம் எடுக்கணும். அதனால் டைரக்டர் அவ்வளோ அதிகப்படியாக செலவு பண்ணிட்டு இன்றைக்கி அந்த தயாரிப்பாளர் மாட்டியில் முழிக்கிறார் சார். இதை டைரக்டர்களும் கொஞ்சம் மைண்டில் வச்சு, இந்த ஹீரோக்கு எவ்வளோ அதுலேருந்து எவ்வளோ கொஞ்சம் பண்ணலாம். ராமநாராயணம் பண்ணார சார், 28 நாள் ஷூட்டிங், 30 நாள் ஷூட்டிங், அந்த படம் 100 நாள் ஓடும், 60-70 படம் அப்படி ஓடி இருக்கு. கொஞ்சம் ஷார்ட் பண்ணி செலவை குறைச்சிங்கன்னா ப்ரொடியூசர் பாதுகாப்பாக இருப்பாங்க. ப்ரொடியூசர் வாழ்ந்தால் மறுபடியும் அவன் படம் தான் எடுப்பான், எல்லாருக்கும் வேலை கொடுப்பான். இந்த ஆண்கள் ஜாக்கிரதை படம் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, டைரக்டரை நான் பாராட்டுகிறேன். துணிச்சலோடு என்னோட ராகவா ஒரு டைரக்டர் அறிமுகப்படுத்திருக்கிறாரு, அந்த டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரியே போச்சு, அப்புறம் கடைசியில் பார்த்தா ஒரு 5 சகோதரிகள் உட்காந்துங்கன்னு, நான் அப்படி தண்ணி அடிச்சேன் இப்படி தண்ணி அடித்தேன், நான் கல்யாணத்துக்கு முன்னால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினேன் அப்படின்லாம் ஒரு நல்ல மாதிரியான விஷயம்லாம் சொன்னாங்க. அது கொஞ்சம் ஆடியன்ஸை உள்ளே எடுக்கிறதுக்கு பயன்படும். என்ன அந்த அவங்கள இசை அதையோ தாக்குறாரு, நியாயம் தவறு சென்றோ தாக்கணும் சார், அதுதான் நல்லது. ஆண்மை கழகு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றால் பல சின்ன ப்ரொடியூசர் உள்ளே வருவாங்க, அவர்களும் வெற்றி பெற வேண்டும். சினிமா வாழ்க, நன்றி, வணக்கம். ஜெமினி ராகவா வந்து தயாரிப்பாளர் தான் எனக்கு அறிமுகமானார், ஆனால் அவருள் இப்படி ஒரு நடிப்பு திறன் இருக்கிறது என்பது இந்த படத்தின் முன்னோட்டத்தை பார்க்கும்பொழுது தான். உண்மையிலேயே அவர் வருகின்ற ஒரு ஒரு ஃப்ரேமும் வந்து ஈர்க்குகின்ற அளவுக்கு காந்தம் போல் இருக்கிறார். எதிர்காலத்தில் திரையுலகுக்கு நல்ல ஒரு கதாபாத்திரமாக மிளிர்வார் பொழிர்வார் என்று சொல்லி
இப்படம் வெற்றியடைய வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதல் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெமினி ராகவா அவரை வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் சினிமா ரொம்ப நேசிக்கக்கூடியவர், சினிமா துறை நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். அவர் வந்து தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் அவர் வந்து கமிட்டி மெம்பராக இருக்கும்போதும் சரி, அவர் வெளியே மற்ற இடத்துலலாம் சந்திக்கும் போதும் சரி, சினிமா நல்லா இருக்கணும் சார், எல்லா படமும் ஓடணும், சினிமா துறை நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கெல்லாம் எதிர்காலம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர். அவர் இந்த படம் எடுத்து முடிச்சிட்டேன் சார், நீங்கள் வந்து ட்ரெய்லர் விழாவுக்கு வரணும்னு என்னை கேட்டுக்கிட்டாரு. நான் அப்பாக்கிட்ட கேட்ட முதல் கேள்வி, நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து பட்ஜெட்டில் முடிச்சிங்களான்னு கேட்டேன். அவர் வந்து பெருமையோடு சொன்னார், சார் நான் போட்ட மாதிரியே முடிச்சிட்டேன். கூட டைரக்டரும் வந்திருந்தார், அவரும் வந்து அவர் பெருமையாக சொன்னார், டைரக்டர் எனக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்தாருன்னு சொன்னார். அதுதான் இன்றைக்கி வந்து திரையுலகில் ஒரு முக்கியமான வந்து ஒரு விஷயம். ப்ரொடியூசரும் டைரக்டரும் வந்து ஒன்றாக இருந்து ஒரு குடும்பமாக செயல்பட்டு படத்தை வந்து போட்ட பட்ஜெட்டில் எடுத்தால் தான் இன்றைக்கி வந்து நம்ம வெற்றி அடைய முடியும். நல்ல திரைக்கதை வசனம் அதெல்லாம் வந்து அடுத்தது. தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் எல்லாருமே தொழிலும் நல்லாயிருக்கும், தொழிலும் வளர்ச்சி அடையும். இந்த ஆண்கள் ஜாக்கிரதை ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், நல்லா வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் வந்து இந்த படத்தில் பங்கு பெற்ற கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, ஜெமினி ராகவா ஒரு பெரிய வெற்றி அடைய வேணும் என்று மனசார வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் ராஜன் சார் சொன்ன மாதிரி ஆனிமல் வெல்ஃபேர் ப்ராப்ளம் இந்த மாதிரி படத்துக்கு இல்லை. இது ஐ திங்க் என்டையர் படம் ஷார்ட் இன் அவுட் ஆஃப் இந்தியா ஆர் டிஏல பண்ண ஷார்ட்ஸ் மாதிரி இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி படத்துங்களுக்கு இல்லை. பட் இந்த மாதம் 1ஆம் தேதி இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் ஸ்ரீ பிரகாஷ் ஜவடேகர், சென்சார் போர்ட் சேர்மன் பிரசூன் ஜோஷி ரெண்டு பேரோட ஜாயிண்ட் மீட்டிங், சென்சார் போர்ட் சேர்மன் அண்ட் நம்ம மினிஸ்டர் பேரண்டல் மினிஸ்டர் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒரே ஸ்டேஜில் நம்மளுக்கு பாம்பேயில் ஒரு மீட்டிங்கில் கடிச்சிட்டாரு. நம்ம ரிக்வெஸ்ட் எல்லாம் சொன்னோம். சென்சார் ஆஃபீஸ்லோனே ஆனிமல் வெல்ஃபேர் போர்டு ஒரு ஆஃபீஸர் வச்சு அவருக்கு ஒரு தனியாக ஒரு ரூம் கொடுத்துட்டு ஏதாவது ப்ராப்ளம்னா பக்கத்தில் ரூமில் போய் பார்த்துட்டு அங்கங்கே கிளியர் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரப்போகுது. ஆனிமல் வெல்ஃபேருக்காக இது மேலே ப்ராப்ளம் வராது சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி சென்சார் கூட பேனல் மெம்பர்ஸ் இதுக்கு முன்னாலே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நினச்சி ஒரு 50% இருக்கும், இப்போ அது இல்லை. அது கூட நம்ம பர்சனல் ரிக்வெஸ்ட் பண்ணியாச்சு. சென்சார் போர்டு பேனல் சென்சார் எக்ஸாமினிங் கமிட்டியில் 2 பேர் சினிமா இண்டஸ்ட்ரிக்காரன் இருக்கும், 2 பேர் வெளியில் யாருன்னா பரவாயில்ல, அதர் இண்டஸ்ட்ரி ஆர் பொலிட்டிக்கல் ஆர் ஹூஎவர் இட் இஸ். பட் 2 பேர் 4 பேர் அவர் ஒரு படம் பார்க்குறாருன்னா அதில் 2 பேர் கண்டிப்பாக சினிமாக்காரன் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் பட்டோம். அதையும் அவர் நியாயமாக இருக்குது சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறாரு. இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம ஃபிலிம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணுறது டைமில் டியூட்டி கஸ்டம்ஸ் டியூட்டி இம்போர்ட் டியூட்டி இருக்குது. பிகினிங்கில் நம்ம இண்டஸ்ட்ரி ரிப்ரசன்ட் பண்ணிட்டு இம்போர்ட் டியூட்டி எடுக்கணும்னு சொன்ன உடனே கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரகுல் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரி. பட் கடைசியில் அது ஃபிலிம் பாசிட்டிவ் நெகட்டிவ் பிகாஸ் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் இல்லை. விச் எவர் த ப்ராடக்ட் நாட் ப்ரொடியூஸ்ட் இன் இண்டியா நாட் மேட் இன் இண்டியா ஷுட் நாட் கெட் எஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் கஸ்டம் டியூட்டி சொல்லிட்டு அப்போ ஒரு ரூல் கொண்டு வந்தார். அதே ரூல் வச்சு இப்போ நம்ம டிஜிட்டல் சினிமா வந்ததுக்கப்புறம் ப்ரொஜெக்டர்ஸு சினிமா கேமராஸு லைட்ஸு எக்யூப்மெண்ட்டு எல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு 30% கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸிபிட்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. அது அதுக்கு
இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஜெக்டர் வச்சா, வெஸ்டர்ன் ப்ரொஜெக்டர் வச்சா 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆல்மோஸ்ட் ஆல் தியேட்டர் லைஃபோடு அது கூட போயிட்டே இருக்கு. பட் இப்போ எவ்ரி 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அப்டேட் பண்ணுவோன்னா ப்ரொஜெக்டர் மாற்றணும், ப்ரொஜெக்டர் மாற்றணுன்னா எக்ஸிபிட்டரால் பண்ண முடியல. அதுக்காக இது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லி மினிஸ்டருக்கு, சென்சார் போர்டு சேர்மனுக்கு சொல்லி கஸ்டம்ஸ் டியூட்டி இம்போர்ட் டியூட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னால் அது ரீசனபிளாக இருக்கே. பட் அதை நம்ம மினிஸ்ட்ரியில் இல்லை, நான் பிஎம்ஓவில் சொல்லி சால்வ் பண்ணுறேன் சொல்லி சொன்னார். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஜெமினி ராகவா சார் எனக்கு 15 இயர்ஸாக ஃப்ரெண்டு. அவர் ரொம்ப நாளாக படம் எடுக்கலை, பட் நல்ல படம் எடுத்துட்டார். இப்போது டைரக்டர் கூப்பிட்டு கதை கேட்டார், நல்ல பட்ஜெட்டில் பண்ணணும்னு சொன்னார். அதுக்காக டைரக்டர் ரொம்ப தெளிவாக அவருக்கே ஒரு வேஷம் கொடுத்துட்டாரு, அவர் ஒரு வேஷம் போட்டார் டைரக்டர் கூட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல படம் எடுத்துட்டார். இந்த மாதிரி ஒரு பிளானிங்கில் ஒரு பட்ஜெட் பிரகாரம் படம் எடுத்தால் டெஃபினட்டாக லாஸே வராது. சின்ன படம்னா எத்தனை தியேட்டர்ஸ் கடித்தா கூட போதும், 1000 தியேட்டர்ஸ் வேண்டாம், 100 தியேட்டர் கடித்தா கூட போதும். பிக்சர் ஹிட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வரும், தியேட்டர்ஸு ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஐ விஷ் ராகவா அண்ட் இஸ் டீம் அண்ட் இஸ் ஆர்டிஸ்ட் எவ்ரிபடி ஆல் தி பெஸ்ட். ஐ தேங்க்யூ வெரி மச். பத்திரிகை துறை சார்ந்த அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்கள் ஜாக்கிரதை ஆடியோ ரிலீஸ் இன்விடேஷனுக்காக வந்து டைரக்டரும் ஜெமினி ராகவா ஆஃபீஸ் வந்தாங்க. வந்தப்போ ட்ரெய்லர் எனக்கு போட்டு காமிச்சாப்பில் நல்லா குவாலிட்டியில் பண்ணியிருக்காரு என்னன்னு சொல்லி, எந்த கேமராவில் யூஸ் பண்ணான்னு சொல்லி கேட்டேன். அப்போ டைரக்டர் சொன்னார், சார் நான் கேமராமேன் ஆக்சுவலாக, ஸோ இந்த படத்தை டைரக்டராக பண்ணியிருக்கேன், ஸோ ரெட்டில் தான் சார் பண்ணேன், அதனால் கொஞ்சம் நல்லா கான்செப்ட் பண்ணி பண்ணியிருக்கேன், குவாலிட்டியாக பண்ணியிருக்கேன்னாரு. ஏன்னா ஸோ நல்லா ஒர்க் பண்ணக்கூடியவங்க எந்த ஒரு மெட்டீரியலை கொடுத்தாலும் ரியலைஸ் பண்ணி ஒரு குவாலிட்டி கொடுப்பாங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இப்போ நிறைய பேர் வந்து ரெட்டு யூஸ் பண்ணுறதில்லை, எக்ஸ்டி யூஸ் பண்ணுறதில்லை, டெக்னிக்கல் போயிடுறாங்க. ஸோ இந்த கேமராவில் இவ்வளோ டெக்னிக்கலாக ஒரு பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துருக்காப்புல. ஸோ அதுக்கு மேலேயே அந்த டைரக்டருக்கும் அந்த கேமராமேனும் போது வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஜெமினி ராகவா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் பிளான் பண்ணி ஒரு பட்ஜெட்டில் பண்ணியிருக்காப்புல. ஸோ கிரைம் ஆஸ்பெக்டில் ஒரு த்ரில்லர் ஸ்பேஸில் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கேரக்டரும் ரொம்ப ரோலாக லீடாக இருக்கிற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணியிருக்காப்புல. ஸோ அந்த படம் வெற்றி அடைவதற்கும் அந்த ஹோல் டீமுக்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் வழக்கமாக பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தான் படம் எடுப்பேன். தம்பியை வந்து ஆண்கள் ஜாக்கிரதை படம் எடுத்திருக்காரு. ஏன்னா ரெண்டு சைட்லையுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். தம்பி ராகவா வந்து எனக்கு தயாரிப்பு கவுன்சிலில் தான் பழக்கம். அவர் எப்போ பார்த்தாலும் சின்ன ப்ரொடியூசர் பற்றியே பேசுவார். சின்ன ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் இல்லை, சின்ன ப்ரொடியூசர் தேட்டர் கிடைக்காது, சின்ன ப்ரொடியூசர்லாம் எங்கே போகிறது, இப்படியே பேசுவார். ஆக ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அக்கறையான ஒரு ஆள். அது அங்கே சைடில் ஏதோ சப்போர்ட் கிடைக்கும்னு ப்ரொடியூஸ் கவுன்சிலில் கொஞ்சம் மாற்றம் வந்து அது நல்லாயிருக்கும்னு நினச்சி எல்லாருக்காக பாடுபட்ட ஒரு ஆள். அவர் பார்த்தார் இது ஒன்று உடனே நடக்கிற மாதிரி தெரியல, ஒற்றுமை இல்லைன்னு ஒன்று. அவர் இறங்கி ஊரை திருத்துறதை விட முதல்ல நாம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு வந்துட்டேன். ஏன்னா எல்லாரையும் ஒற்றுமை ஆக்கி ப்ரொடியூசர் கவுன்சில் மூலிமா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு தான் அவர் போராடினார். அது ஒற்றுமை இல்லைன்னு தெரிஞ்சவனே என்ன பண்ணார்னா, நம்முடைய உழைப்பையும் புத்தியும் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நண்பர்களை ஒரு டீமை உருவாக்கிட்டு இந்த படத்தை உடனே எடுத்து இது வியாபாரம் பண்ணிட்டாரு. வெளியிலும் வரப்போகுது, பல பேருக்கு வாய்ப்பும் கொடுத்துட்டாரு, வேலை வாய்ப்பு. அதனால் என்ன தெரியுதுனாக்கா, சிறந்த இந்த மாதிரி ஒரு போராளிகளை சரியாக பயன்படுத்திக்கலை. யாரும் பயன்படுத்திக்கலாம், அவர் திறமை இங்கே வெளிப்படுத்திட்டார் இல்லையா? எத்தனை பேருக்கு இதில் வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு? இதில் அவர் நல்லா அவர் நடிச்சிருக்காரு. அந்த காலத்தில் வீரப்பா அவர்கள் சிரிப்பை பார்த்தாவே பயம் வரும், இவர் மூஞ்சி பார்த்தாவே ஒரு டென்ஷன் இருக்குது. அதனால் இவர் தயாரிக்கிட்ட தொடர்ந்து அதே நேரத்தில் நடிக்கிற வேலையை நல்ல கேரக்டர், அது நெகட்டிவ் கேரக்டராக பண்ணார்னா பெரிய வெற்றி கிடைக்கும். ஃபேஸ்லேயும் ஒரு டெரர் இருக்கு, அதாவது சிரிச்சா போதும், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ணுவாங்க வீரப்பா அவர்கள், அது உடனே எல்லோரும் குழல்லாம் நடுங்கும். ஆனால் இவர் ஃபேஸ் டெரராக காமிக்கிறதுனால அது ஒரு கிஃப்ட், அது ஃபோர்ஸ் இருக்குது. அதனால் இவர் அதிகம் பண்ணிக்கிட்டே வந்தார்னா அதில் நிறைய அவர் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் தயாரிப்பை விட்டுறாதீங்க, ஏன்னா நிறைய டெக்னீஷியன்களை நீ வெளியில் கொண்டு வரலாம். முத்துக்குமார் தம்பி இருக்கார், அவர் நம்ம படங்களில் என்னுடைய திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் வந்து அவர் கேமரா யூனிட்டில் இருந்தார். ஆனால் அதை விட முக்கியமாக வந்து கிச்சாஸ் போன்ற ஒரு நல்ல அற்புதமான டெக்னீஷியன்கிட்ட அவர் வேலை கற்றுக்கிறதுனால அந்த துணிச்சலாக படத்தை நல்ல படமாக பண்ணிட்டார். ஆக அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் இதில் பங்கேற்றிருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ஒன்று ஒன்று மட்டும் கேட்டிருக்கேன், நானுக்கா தயாரிப்பாளர்களுக்கு நல்லா இருந்தால் எல்லா படமும் கூட எடுப்பாங்க.
சந்திரலேகாலாம் எடுத்தாங்களே ஜெமினி, எவ்வளோ செலவு பண்ணாலும் தயாரிப்பில் நல்ல படம்லாம் எடுப்பாங்க. தயாரிப்பாளருக்கு பணம் வரணும், போட்ட காசு திரும்பி வரலன்னா எப்படி? அந்த காலத்தில் வந்து ஏவிஎம்மு ஜெமினி மற்ற இங்கே 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 நாயகரெட்டியார் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா படத்தை வாரி கொட்டி இந்தியாவை திரும்பி பார்க்குற படத்தெல்லாம் எடுத்தாங்க. அவ்வியாரெலாம் எவ்வளோ செலவு பண்ணாங்க? அவ்வியாருக்கெல்லாம் அவ்வளோ செலவு பண்ணுவாங்களா? பண்ணாங்க. அவங்களுக்கு போட்ட காசு திரும்பி வரலன்னா அப்படியே சுருக்கிக்கிறாங்க, சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போவோம் கம்பெனி வச்சுருக்கோமேனு அப்படியே போயிடும். ஆக டெக்னீஷியன்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர் நடிகர்கள் எல்லாருமே தயாரிப்பாளர்களுக்கு பக்கபலமாக இருக்கணும். இந்த சூழ்நிலையில் வந்து தயாரிப்பாளர்கள்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, மற்றவங்களாம் கொஞ்சம் கை ஏற்றமாக இருக்குது. தப்பு இல்லை, நீ எல்லா தயாரிப்பாளருக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு இல்லை, நல்ல தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் கை கொடுங்க. அவங்க நல்லா வந்தாங்கன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், நிறைய டெக்னீஷியன்ஸ் உருவாக்க முடியும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இன்னொன்று நான் சொல்லிக்கிட்டேன், ஆசைப்பட்றேன், தயாரிப்பாளர்கள் நல்லா வரணுன்றது முக்கியம். தயாரிப்பாளர்களும் என்ன பண்ணுனாக்கா, நாம் நல்லா வரணும்னு ஆசைப்படணும்ல, ஒத்துமை கிடையாது. எல்லா யூனியன்லையும் ஒத்துமையாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, 24 பெப்சி கிராஃப்ட் கூப்பிடுங்க, ஒவ்வொரு யூனியன்லையும் கரெக்டாக ஒத்துமையாக அந்த மீட்டிங்க்கு செகண்ட் சண்டே ஆனால் அழகாக வந்துடுறாங்க, ஒரே குரலில் வேலை செய்கிறாங்க. அந்த ஒத்துமையை நீங்கள் பாராட்டணும். உடனே ஐயோ தொழிலாளர்லாம் ஒத்துமையாக இருக்கலாம் அப்படின்னு குறை சொல்லக்கூடாது. நீ ஒத்துமையாக இருந்துட்டு அது சின்னதாக சின்ன கோடு பெருசாகிச்சுன்னா பெருசு சின்னதாகி போகுது. நீங்கள் மேலே வரணும். ப்ரொடியூசர்ஸ் கூட ஒத்துமையில்ன்றது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. ஒத்துமாக இருந்தால் எவ்வளோ பெரிய ஆளையும் எம்ஜிஆரே வந்து அடிக்கடி அவர் பேசுனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் நிறைய, அதுக்கு அந்த டிவியில் இருந்து போடுவாங்கலாம். அவர் எல்லாருமே முதலாளி எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்பாரு. என்னங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாகிட்டீங்க, சிஎம்எல்லாம் ஆகிட்டீங்க, போய் முதலாளி என்னன்னா என்ன இருந்தாலும் அவங்க காசில் தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்கிற ஒரு எம்ஜிஆர் எல்லாரும் முதலாளின்னு சொல்கிற ஒரு மனப்பான். அது தேவர் ஃபிலிம்ஸில் அந்த இது இல்லாமத்துலேயும் அதை பார்க்கும்போது முதலாளி எப்படி இருக்குன்னு தான் கும்பிடுவார். அப்போ என்ன அர்த்தம்? அவங்க பல ஒரு ப்ரொடியூசர் பணம் போடுறான்னா அது ஒரு நாள் சம்பாதிச்சதில்லை. தாத்தா சொத்து, அப்பன் சொத்து, தான் சொத்து, மூணு தலைமுறை சொத்தையை கொண்டு வந்து படமாக ஆக்கி ஒரே நாளில் சூதாட்டத்தில் விடுற மாதிரி விட்டுட்டு போயிட்டு ஒரே நாளில் பணக்காரனா சில பேர் மட்டும் ஆனால் நல்லா எல்லாரும் பழிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் சிவாஜி சார் படத்தெல்லாம் நம்ம பார்ப்போம், ரசிகராக பார்ப்போம். அந்த நல்ல படம் ஒன்று பார்த்துட்டு போனோம்னா எம்ஜிஆர் படத்தையோ சிவாஜி படத்தையோ ஒரு வருஷம் நமக்கு அது மனசுக்குள்ளேயே இருக்கும், அந்த பாட்டு டைலாகு காமெடி எல்லாம். இப்போது பார்த்துட்டு போகிறதுக்குள்ளே என்ன சொன்ன பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கதை கேட்குற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு. அது ஒரு பலகீனம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல படங்களை ஜனங்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சின்ன படங்கள் அதிகமாக வரணும், பெரிய படங்களும் வரணும், சின்ன படங்களும் வரணும். நீங்கள் அது இல்லைன்னா ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் சிவாஜி சார் படங்களாக வந்துட்டு இருந்தது, ஹீரோ படங்களாக வந்தது, ஒரு ஸ்டேக்னேஷன் இருந்தது. ஏன்னா அவங்க ஏஜ் ஆகிடுச்சு இல்லையா அந்த காலகட்டத்தில். உடனே ஒரு பாரதிஜா மாதிரி, பாக்யராஜ் சார் மாதிரி, இந்த பார்த்திபன் மாதிரி, விக்ரம் மாதிரி, நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன ஆட்கள் நிறைய வந்து ஒன்லி டைரக்டோரியல் படமாக சின்ன பட்ஜெட் படமாக வந்து சினிமாவே இந்தியாவை திரும்பி பார்க்குற மாதிரிலாம் பண்ணிடுச்சு. அப்போ சின்ன படங்கள் என்ன பண்ணணும்? தயவுசெய்து நான் அடிக்கடி சொல்கிறது தான், அரச மரத்தில் பெரிய மரம் தான், ஆலமரம் பெருசு தான், ஆனால் அதை வச்சுட்டு பசி ஆற்ற முடியுமா? ஆலமரம் அரச மரம் ஒருவனுடைய பசியை தீர்க்காது, ஆனால் ஜானோடு தான் இருக்குது நெல் பயிர், அது ஒருத்தனுடைய பசியை தீர்க்கிறது. ஆக அது சின்ன பயிர் தான், இது எது நெல் பயிர்ன்றது ஒரு ஜான் தான் இருக்குது, ஆனால் மனிதனுடைய பசியை தீக்குது. ஆலமரம் ஆசமரம் நெல் தான் கொடுக்குறது, அப்படியே பசியை தீர்க்க முடியாது. அப்போ என்னன்னாக்கா சிறிய படங்கள் நிறைய வந்தால்தான் ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்பு. அது புது புது டெக்னீஷியன்ஸ், நீங்கள் 200 கோடிக்கு ஒரு படத்தை எடுக்கிற, அது 100 படம் எடுங்க, 2 கோடியில் எடுங்க, 100 டைரக்டர், 100 கேமராமேன், 100 டெக்னீஷியன், அதில் எத்தனை சிவாஜி, எத்தனை எம்ஜிஆர், எத்தனை கலைஞர், எத்தனை நாகேஷ் வெளியில் வருவாங்க? அப்போ புதுசு வராமல் அப்படியே திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருந்தால் அவர் நடிகர்களை குறை சொல்கிறதுல மட்டும் குறை வரக்கூடாது. நீங்கள் போய் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு நீங்கள் தான் நடிக்கணும், நீங்கள் தான் நடிக்கணும்னா அவங்க 3 மடங்கு ஆக்கிடுறாங்க. ஏன்னா அவர் சம்பளத்தை ஏற்ற தான் செய்வாங்க, யாராக இருந்தாலும் என்ன. அதே மாதிரி தான் ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து ஒரு பக்கம் பெரிய நடிகர்கள் கேட்டால் பாருங்கள், பெரிய நடிகர்கள் கிடைக்கலன்னா சர்டிஃபிகேட் வச்சு அழகான படங்களை படி செய்யுங்க. இப்போ பாருங்கள் இதில் முதல்ல தான் எனக்கு மயில் நிற்கு, அதாவது எல்லோரும் வச்சுருக்காங்க நம்பிக்கை. என்ன தெரியுமா, முதல பண்ணியில் போய் ரிஸ்க் எடுத்து போராடி அனுமதி வாங்கி கொஞ்சம் புது புது ஆட்களை வச்சு பண்ணிட்டாங்க. இப்போ அது இப்படி தான் வந்து இவர் ராமநாராயண் சார் வந்து சாதாரண படங்களில் குரங்குகளாம் வச்சு 100 நாள் படம் ஒன்றும் இல்லை. யாரோ ஒருத்தர் போய் இவர்கிட்ட கேட்டாங்களாம், அவர் பேர் தேவர்கிட்ட கேட்கும்போது ஏதோ இவர் நம்ம ஆட்டுக்கடை வச்சு சில்லு ஜூப்ளி படம் ஒன்று கொடுத்துட்டாரு. என்னங்க ஆட்டுக்கடை வச்சு சில்லு ஜூப்ளி கொடுத்தேன், ஹீரோ போடுறது 100 நாள் ஆட்டுக்கடை போட்டு சில்லு ஜூப்ளி அப்படின்னாரு அவர். அப்போது கதை நல்லா இருந்தால் சில்லு ஜூப்ளி ஓடும் மீன்பு இருக்குது. இதெல்லாம் உதாரணம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னாக்கா,
பெரிய படங்கள் இப்போ நம்ம டிராஃபிக்கில் வந்து ஒரு போலீஸ்னு ஒருத்தருந்து லெஃப்ட்டு போ ரைட்டு போகணும் தான் டிராஃபிக் கிளியர் ஆகுது. அந்த மாதிரி பெரிய படங்கள் ஒரு சில ஒரு நாலஞ்சு ஃபங்க்ஷனில் வாங்க, சில ஃபங்க்ஷனில் வந்து சின்ன படங்கள் வந்தால் தேட்டருக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ இந்த பெரிய படம் இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வராது, சின்ன படம் மட்டும்தான் வரும், ரூல்ஸ் போட்டாங்க போலீஸ் கவுன்சிலில் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, வழியே இல்லாமல் சின்ன படத்துக்கு தேட்டரும் கொடுப்பாங்க டெபாசிட் கொடுப்பாங்க. என் படத்துக்கெல்லாம் வந்து சின்ன படங்க நான் 4 லட்சரூபா 5 லட்சரூபா டெபாசிட் வாங்கியிருக்கிறேன் எது தேட்டரில். இப்போ போய் நான் வெறும் 4000 வாங்க முடியாது. காரணம் என்ன நினைக்கிறேன்னா, இது எப்படி ஓட்டப்பந்தி கூட பள்ளிக்கூடத்தில் எப்படி விடுறாங்க, எஸ்எல்சி படிக்கிறதும் தனியாக விடுறாங்க, 8ஆம் கிளாஸ் படிக்கிறதும் தனியாக ஓட்டப்பந்தி விடுறான், 5ஆம் கிளாஸ் படிக்கிறதும் தனியாக, எல்கேஜி தனியாக. இங்கே சினிமாவில் மட்டும்தான் எல்கேஜி பையனும் எஸ்எல்சி பையனும் ஒரே ஓட்டம் ஓடணுமா, இந்த எல்கேஜி பையன் மேலே காலம் வச்சு எஸ்எல்சி பையன் ஜெயிச்சிருவானா அவனுக்கு ஷீல்டு எல்லாம், ஏய் ஜெயிச்சிட்டார் பாஜி, ஏ அவனை மெசிச்சு தான் போயிருக்கிற, நீ ஜெயிச்சிருக்கிற எங்கே பேசிட்டு போயிருக்கிற. தயவு செய்ய சொல்கிறேன், தமிழ்நாட்டில் 12 ஃபங்க்ஷன் இருக்குது, 12 ஃபங்க்ஷன் இருக்குது, தீபாவளி பெரிய ஃபங்க்ஷன் கொடுங்க, பெரிய இரவு கொடுங்க, பொங்கலை வந்து சின்ன சின்ன படங்களை கொடுங்க. அப்போ தேட்டருக்காரெல்லாம் உட்காந்து போடுவான், எப்பா தலையெழுத்துன்னு பொங்கலுக்கு சின்ன படம் தான் பண்ணணும், அதில் எதுவும் செலக்ட் பண்ணலாம், நீ மோசத்துக்கு வாங்க, அது எல்லா படத்தையும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ அது மாதிரி பண்ணுவாங்க. அப்படி இல்லையா தேட்டர் லீஸியாவது என்ன பண்ணும், நீ ஒரு ஒரு லிமிட், ஒரு 300 படத்து பெரிய படம், ஒரு 200 படம் நடுத்தர படங்கள், ஒரு சின்ன படங்களுக்கு 100 தேட்டர்னா பரவாயில்ல, 1100 தேட்டர் நான் ஒரே ஆளாக ரிலீஸ் பண்ணால் மீதி பெறுவது என்ன ஆகும், இது எப்படி இருக்குன்னாக்கா எல்லாரையும் கையை கட்டி போட்டு ஒரே ஒரு ஆள் ஓடனா அது ஓட பந்தல் ஜெயிச்சிட்டாருன்ற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் வாய்ப்பு வரணும், எல்லாரும் அனுபவிக்கணும், எல்லா சினிமா நல்லா இருக்கணும். தயவுசெய்து இந்த வழிமுறையை யார் கொண்டு வருவா, புரொடியூசருக்கு வெளிநாட்டில் இருந்தால் வந்து புரொடியூசருக்கு எல்லாம் செய்து கொடுப்பாங்க, புரொடியூஸ் தான் தெரிவிக்கணும் நன்மையும் தீமையும் பிறந்தர வா. ஆக நல்லது கெட்டது புரொடியூசர் கவுன்சில் கஷ்டப்படுறதுக்கும் புரொடியூசர் கவுன்சில் தான் காரணம், நல்லா வந்தாலும் அவங்க தான் காரணம், அந்த ஒற்றுமை வர வேண்டும் என்று சொல்லி ஜெமினி ராகவா. ஜெமினிங்கிறது அந்த காலத்தில் எஸ் எஸ் வாசன் அவர்கள் சார், விசேர் சார் சொன்ன மாதிரி மிக பிரம்மாண்ட படங்களை எடுத்த ஜெமினி நிறுவனம் இன்னைக்கு ராகவா லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல புகழோடு இருக்கிற ஒரு நடிகர். ஸோ அந்த இரண்டு பெயர்களையும் ஒன்றாக அமைத்து கொண்ட ஜெமினி ராகவா, ஜெமினி போல் சிறந்த படக்கம்பெனியாகவும் ராகவா லாரன்ஸை போல் சிறந்த நடிகராகவும் வர வேண்டும், அதற்கு இந்த படம் சரியான ஆரம்பமாக இருக்கும் என்பது இந்த முன்னோட்டத்தை பார்த்தவுடன் அனைவருக்கும் ஒரு கண்ணோட்டமாக அமைந்துவிட்டது. குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம வந்து படங்களுக்கு முதல்ல போடுறோம், அது வந்து கோடிகளில் இருக்கும், லட்சங்களில் இருக்கும். இந்த படம் நிச்சயமாக பார்க்கும்போது காம்ப்ளிகேட்டடாக ஒர்க் பண்ணி நியர்பை கோடிக்கு போட்ட முதலைய வாங்கின படம் மாதிரி இருக்குது. இந்த கோடியில் போட்ட முதலைய நிச்சயமாக 1000 கணக்கான அந்த முதலைகள் நிச்சயமாக காப்பாற்றும். அவர்கள் போட்ட கோடியை 1000 கணக்கான முதலைகள் நிச்சயமாக அவர்களுடைய முதலை திருப்பி எடுத்து கொடுத்து விடுன்றது. அந்த முதலைங்க வரும்போது டைரக்டர் சொல்லும்போது, 2-3 பேர் சொல்லும்போது, முன்னாடி பேசுகிற ரொம்ப நான் சொல்லுவாங்க, அந்த முதலை வரும்போதெல்லாம் ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு இம்பேக்ட் இருக்குது, படத்தில் வந்து ஒரு பெரிய படம் பார்க்குற ஒரு இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராகவா லாரன்ஸ் நடிப்பு ரொம்ப முக்கியமாக இருந்தது. எனக்கு என்னமோ ஒரு ஊமை விழிகள் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது. ஓப்பனிங் ஷார்ட்ஸோட அந்த பிரம்மாண்டம், அந்த ஒரு கிராண்டியர் டாப் ஆங்கிளில் வந்து அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டை காட்டினது, கேமராமேன்ன்றதுனால, அதுவும் கிச்சாஸ் கிட்ட ப்ராக்டிஸ் ஆன ஸ்டூடெண்ட்ன்றதுனால, கிச்சாஸ் கிட்ட ரொம்ப தானு சார் கூட சொன்னார், சின்ன விஷயங்களை ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டுறதுல வெரி எக்ஸ்பர்ட். இன்னைக்கு தான் சிஜி, அன்றைக்கெலாம் சிஜி இல்லாதப்பவே யார் படத்தை அவ்வளோ வந்து யார் அந்த கேமராமேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு பண்ண கிச்சாஸ் தான் இவருடைய குரு. ஸோ அந்த குருவுக்கு இவர் நிச்சயமாக காணிக்கை செலுத்த வேண்டும். ஏன்னா கிச்சாஸோட திறமை என்னென்னு ரொம்ப நல்லா தெரியும். இந்த படத்தில் வந்து மிக 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 முக்கியமாக எனக்கு கவனிக்க வேண்டியதாக இருந்தது ரீரிகார்டிங். ரொம்ப எக்ஸலன்ட், அதாவது ரொம்ப பின்னி பிணைஞ்சு விஷுவலும் அதுவும் அப்படி போட்டி போட்டு மெர்ஜ் ஆயிருக்கு. இந்த மெர்ஜ் த்ரோட் ஃபிலிம் இருந்ததுன்னா இப்போ எழுதித்தர இந்த படம் சூப்பர் ஹிட் ஃபிலிம். த்ரோட் இருக்கணும், இந்த இம்பாக்ட் வந்து தள்ளி இருக்கக்கூடாது. அண்டு சில ஒரு மாதிரியான ஒரு இது விஷயங்கள் இருந்தது, அதாவது ஒரு பெரிய படத்தில் சின்ன இதெல்லாம் இருந்தது, அதை கூட லேட்டாக நம்ம இது பண்ணிட்டாங்கன்னா கூட பெட்டராக இருக்கும். அப்புறம் படத்தில் வந்து 5 கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க, அந்த 5 கேர்ள்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறத இன்றைய இளைஞர்கள் எப்படி தியேட்டருக்குள்ளே வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த 5 கேர்ள்ஸ் அவங்க ஒரு மாதிரி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. நிச்சயமாக அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நிச்சயமாக இந்த படத்திற்கு ரசிகர்கள் உள்ளே வந்து விடுவார்கள்.
ரெண்டாவது எனக்கு ஒரு சின்ன இதுவாக இருந்தது, வைரமுத்து சார்ன்றது நாங்கள் தமிழ் சினிமாவில் ரொம்ப மரியாதையாக வச்சுருக்கிற ஒருத்தர், அவரை கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருக்கோ படம் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. அது ஒரு சினிமாவாக ஜாலியாக எடுத்துகிட்டு போனால் ஓகே, பட் எல்லாரும் கொண்டாடப்படும் ஒரு கலைஞனை ஒரு கொஞ்சம் கிண்டல் அதிகமாக ஒரு 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 பொடி அதிகமாக இருக்கோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதை ஏதாவது கொஞ்சம் மாற்ற முடியுமா? ஏன்னா தமிழனுக்கு பெருமை வந்து வைரமுத்து, அந்த வைரமுத்தை நம்ம எப்போவுமே நம்ம கௌரவப்படுத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன். கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா ஜெமினி ராகவா, அதாவது சார் சொன்ன மாதிரி எப்போவுமே சின்ன படம் ஓடணும் சின்ன படம் ஓடணும்னு தின்னும்போது கூட ஒரு சின்ன படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஜெமினி ராகவா இந்த படத்தின் மூலமாக சின்ன படங்களை எப்படி தரமாக எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 400-500 அவருக்கு அவர் கையில் இப்போ, ஏன்னா எப்போவுமே ஜெமினி ராகவா பின்னாடி எல்லாருமே நிற்போம், ஏன்னா அவர்கிட்ட ஒரு 300 ஓட்டு கன்ஃபார்மாக இருக்குது. அப்படி எல்லாரு கூடயும் அன்பாக பழகுவார். அவரால் இப்போ இந்த படம் எடுத்ததுனால எனக்கு ஒரு நம்பிக்கை, இன்னும் ஒரு 300 புடிசருங்க நிச்சயமாக நம்பி ஜெமினி ராகவா மாதிரி படம் எடுப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அதுக்கு அவர் தான் ஒரு காரணம் என்பதை இந்த மேடையில் சொல்லி இந்த டீம் நல்லா வரணும். ஏன்னா நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க, அந்த எஃபர்ட் இறைவனால் கவனிக்கப்பட்டு வெற்றி பெற வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள். ஆண்கள் ஜாக்கிரதை வந்து ராகவா வந்து எப்போதுமே வந்து சின்ன தயாரிப்பாளருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பார். அவர் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுத்திருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லா ஓடணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விருப்பம். படம் வித்துட்டாங்கன்னு யாரோ மேடையில் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த படம் கண்டிப்பாக வித்துடும். ஏன்னா 6 லேடிஸ், அதில் ஒரு அம்மா ட்ரெஸ்ஸை, சாரி ஒரு அம்மா வந்திருக்காங்க முன்னாடி, கூப்பிட்டாங்களா முன்னாடி வரவே இல்லை, ஸ்டில்ஸ்லாம் எடுக்கலாம்னு கூப்பிட்டேன், அங்கே வரவே இல்லை. இந்த படம் வந்து இருட்டு அறைகளில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் வச்சு, இது வந்து நடு காட்டுக்குள் முரட்டு குத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வைக்கலாம், நல்லா இருந்துச்சு. அந்த இது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்த மாதிரி தோணுச்சு. டயலாக்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப உசுப்பு ஏற்றுற மாதிரியே இருந்துச்சு. டைரக்டருக்கு எங்கே டைரக்டர் காணோம், டைரக்டர் கூப்பிடுங்க, வாங்க சார், டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், ஒரு கைத்தட்டல் சொல்லுங்கள் அவருக்கு. இந்த டைலாக் இப்போ எடுக்கிறதுக்கு மனசு தைரியம், அவ்வளோ தைரியம் வரணும், டைலாக் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பொண்ணு கூட ட்ரௌசர் என்ன வேஷ்டி கலர்ற மாதிரி ஆடியிருக்காரு, செம்ம ஆட்டம் ஆடியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு, உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு. ராகவா ஏற்கனவே அவர் நடிகராக தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முரட்டு முகமாக, ஒரு பிஎஸ் வர முகம் மாதிரி ஒரு முரட்டு முகமாக அசால்ட்டாக நடிச்சிருக்காரு. அந்த டயலாக்லாம் டெலிவரி ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கீங்க. ராகவா உண்மையிலே ஒரு மிகப்பெரிய நடிகராக வருவாருங்கிறது இதில் நல்லா தெரியுது. வரணும், அவர் நல்ல மனுஷன். பொதுவாக எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனுஷனில் அவர் ஒரு மனுஷன், இந்த கவுன்சிலர் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்லவர். அவர் படம் வந்து இந்த படம் வந்து நல்லா போகணும். இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஏகப்பட்ட கல்யாணம், எல்லாருக்குமே இப்போ எனக்கு 3 மேரேஜ் போயே ஆக வேண்டிய சூழ்நிலை. நான் எப்போ எப்போ கூப்பிடுவீங்க போவான்னு நினச்சேன், கரெக்டாக கூப்பிட்டாரு. அது அந்த நீங்கள் வேறு பேச தனியாக பேசுகிறீங்களா, இல்லை எங்கிட்ட தான் பேசுகிறீங்கன்னு நினச்சேன். சரி ஓகே, இந்த படம் அம்மா அவங்க நீங்கள் ஒரு வாட்டி இங்கே முன்னாடி வந்து அவர் சில்ஸ் எடுக்கணும்னா சத்யா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண போயிட்டாப்புல சத்யா, பட் அவங்க வேறு ஜப்டி வேறு உட்காந்தா நல்லாயிருக்குன்னு வேறு சொன்னாப்புலன்ட்டேன். சத்யா காணாமல் போயிட்டாங்க. இந்த 6 பேருக்கு ஒரு கைத்தட்டில் போடுங்க. எழுதுறீங்கம்மா, உண்மையிலே சூப்பராக நீங்கள் தைரியமாக நடிச்சிருங்க, ரொம்ப பெரிய தைரியமாக நடிச்சிருங்க. இந்த படம் வெற்றிக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருப்பீங்க, வாழ்த்துக்கள். இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி அடைய இதில் வந்திருக்க பெரிய பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் பேரும் சொல்லான்னு தான் நினச்சோம். எல்லாருமே திருமணத்துக்கு போக வேண்டிய வேலையாக இருக்கனால எல்லாம் அப்பப்போ ஓட வேண்டியிருக்குது. அதனால தான் முதல்ல இந்த கேசட்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ராகவா நீங்கள் உங்கள் மனசுக்கேற்ற பாடி இந்த படம் வெற்றி பெறணும். படம் வச்சுருக்கீங்களா சார்? வாங்க சார், இவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். படம் வாங்கிட்டு யாரும் கொடுங்க சார், கை கொடுங்க சார். எங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த படத்தை முதல்ல வாங்கியிருக்காரு, வாங்கிட்டு வாங்கினதுங்கிறதே ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வெற்றி பெறணும், உங்களை எல்லாரோட கைத்தட்டலும். இது மாதிரி படம் வாங்குறதுக்கு நிறைய பேர் வரணுங்கிறது எங்களோட எண்ணம் சார், சிறு பட தயாரிப்பாளர்கள். அப்புறம் வந்து ராகவா இன்னொன்று புதுசாக எனக்கு ஒன்று சொன்னாப்புல, அன்றைக்கி நம்ம வந்து கீப்பு வாங்குகிறோம், அந்த கீப்பு வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு கீப்பு தர்றதுக்காக வந்து நாங்கள் பேசினோம். அப்போ வந்து விஷால் தான் வந்து அதை கெடுத்து விட்டார் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. அதை வந்து திருப்பி இந்த நிர்வாகத்தில் இருக்க அத்தனை பேரும் இல்லை திரை உலகத்தை வந்து முன்னாடி கொண்டு வரணுங்கிற நினைக்கிறவங்களாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தயாரிப்பாளருக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கணுங்கிறத முயற்சி பண்ணோம். ராகவா நீங்களும் முயற்சி பண்ணோம். அது எல்லாத்துக்கும் மேலே தமிழக அரசு செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, சிறுபட தயாரிப்பாளர்கள் 100 தியேட்டராவது கம்பல்சரியாக கொடுத்தே ஆகணும். அதுதான் முக்கியமானது. ஏன்னா 1500 தியேட்டரில் வந்து
நூறு தேட்டர் கூட தர மாட்டேங்குது. அது நைட் ஷோ, இப்போ நைட் ஷோ யாரும் வெளியே வந்து பார்க்குறதுல இல்லைன்னா காலை காட்சி கொடுக்குறாங்க. இந்த காலை காட்சி ரெண்டுமே வந்து யூஸ்ஃபுல்லாமல் இருக்கும். குறைஞ்சது மூணு காட்சிகள் நூறு தேட்டரை கொடுத்தா தான் படம் எப்படி இருக்குன்னையாவது பார்க்க முடியும். இல்லைனா அதை கூட பார்க்க முடியாத அளவுக்கு தேட்டர்லேயே வராமல் தேட்டர்லேயே தெரிஞ்சு தெரியாமல் அப்படியே போயிடுது. அதனால் இந்த கோரிக்கையை மட்டும் நம்ம எல்லாருமே சினிமாக்காரங்க ஒட்டு மொத்தமாக யாரோ ஒரு நாலு பேர்கிட்ட இருக்க இந்த 1500 தேட்டரை ஒரு சிறு படங்களுக்கு 100 படம் கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறது தமிழக அரசு உத்தரவே போட வேண்டிய சூழல். ஏன்னா புரட்சி தலைவரமாக இருக்கும்போது அதை செஞ்சாங்க. அதேமாதிரி அந்த உத்தரவு போட வேண்டிய நல்லது. ஏன்னா இப்போ உங்க பாருங்கள் ஹெல்மெட் போடலன்னா 5000 ஃபைனுன்னு எல்லாம் ஹெல்மெட் போட்டு போகிறோம். முன்னாடி ஹெல்மெட் போடவே மாட்டாங்க, இப்போ எல்லாம் ஹெல்மெட் போடுறாங்க. அதே மாதிரி சட்டம் நிறைவேற்றினா மட்டும்தான் இதெல்லாம் நடக்குங்கிற குறிக்கொண்டு இந்த ஆண்கள் ஜாக்கிரதைங்கிற வந்து படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் நடிகர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வெற்றி பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு ராகவ படத்தில் வந்து 100வது நாள் ஃபங்க்ஷனில் இதே மேடையில் நம்ம பேசணும்னே இந்த ஆண்டவரை வேண்டி விடைபெறுகிறேன். விடைபெறுவதற்கு முன்னாடி தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் நன்றி வணக்கம். பத்திரிகையாளர் மற்றும் போட்டோகிராஃபருக்கும் வாழ்த்த வந்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். ஜெமினி ராகவை பற்றி சொல்லணும்னா நல்ல ஒரு மனிதர், நிச்சயமாக சின்ன ப்ரொடியூசர்களுக்கு முதல் குரல் கொடுக்குறவர். அவர் வந்து நிச்சயமாக அவரோட உழைப்பு இந்த படத்தில் தெரியுது. நிச்சயமாக இந்த படத்தில் வந்து அவருக்கு நல்ல பேரும் புகழும் கொடுக்கணும். கேமராமேன் ஒர்க்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கிச்சே சாரோட பேரை காப்பாற்றிடுவார்னு நினைக்கிறேன். மியூசிக் டைரக்டர் மிச்சோலா எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் நல்ல வெற்றி அடையணும் என்று மனசார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் பாராட்டி சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே ஜெமினி ராகவா வந்து ஒரு ரியல் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூமன். எங்கள் சங்கத்தினுடைய ஒரு சரித்திரத்தை மாற்றி புரட்டி போட்டதில் அவர் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. விஷால் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஜெயித்ததுக்கு ராகவா ஒரு முக்கிய காரணம். அதில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். அவருடைய வெறி, நீண்ட காலம் ஒரு அந்த வெறி வந்து நடிப்பு தான். எப்படியாவது வந்து நம்ம வந்து நல்ல ஒரு நடிகர் ஆகணும், அதுக்காக தான் அவர் தயாரிப்பாளரே ஆனார். இன்றைக்கி வந்து ஃபண்டாஸ்டிக்காக இதில் வந்து காஸ்டிங்கை பற்றி சொல்கிறோம். இன்னொன்று, ஒருத்தர் தயாரிக்கும் போது அவருக்கு ஃபண்டு பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தர் வந்தார் அப்படின்னு பெருமையாக ஒரு தயாரிப்பாளர் ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் பேர் முருகானந்தம் வந்து நம்ம கைத்தட்ட வேண்டிய ஒரு ஆள். ஏன்னா ஜெமினி ராகவா கூட்டு வந்து அறிமுகப்படுத்தும் போது இந்த படத்துக்கான ஃபண்டை வந்து நண்பர் தான் கொடுத்தாருன்னு சொல்லும்போது அந்த ஜெமினி ராகவானுடைய மனசும் இதை தைரியமாக வந்து இவரும் வந்து நம்ம நீண்ட ஆண்டுகளாக முருகானந்தத்தை வேறு பார்க்குறோம், ஒரு வெறியோடு சுற்றிட்டுருக்கார். எப்படியாவது இந்த தமிழ் சினிமா நல்லா வராதா, எப்படி பண்ணோன்னு. அதுவும் ஒரு மிலிட்ரி மேனு, பட்டாளத்திலேருந்து வந்து இன்றைக்கி வந்து இந்த ஒரு ரெண்டு ஒரு மாபெரும் ஹீரோக்கள் நடித்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது. இன்னொன்று, நீங்கள் ஹீரோயிங் ரொம்ப லேக்கு. இப்போ நான் ஒரு அடுத்த படம் காட்டுப்புறான்ற ஒரு திரைப்படத்தை பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு அடுத்த படம் என்னான்னு போய் பார்த்து ஒரு பெரிய ஹீரோயின் கிட்டே போனோன்னு பார்த்தா யார் ஹீரோ, கதெல்லாம் அப்புறம் தான் யார் ஹீரோன்னு கேட்குறாங்க. ஸோ ஹீரோயிங் லேக். இந்த ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நயன்தாரா, ஒரு திரிஷா மாதிரி, நீங்கள் ஸ்ரேயா, நீங்கள் பெரிய மதுவானி, ஹன்சிகா மதுவானி, நல்ல கதை. இப்போ நயன்தாரா ஜெயிச்சிருக்காங்கன்னா கதையில் ஜெயிச்சு இன்றைக்கி இண்டிபெண்ட்டாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரம் இருக்குது. அது மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்க பாருங்க, யார் கதை சொன்னாலும் பரவாயில்லன்னு இந்த கதையை ஒத்துக்கிட்டு பண்ண அத்தனை பேருக்கும் ஆச்சு. அப்படின்னு இதில் வந்து ரொம்ப வைரமுத்து சாரை வந்து ரிமெம்பர் பண்ணாலும் படத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. ஏன்னா ஒரு தவறு நடந்ததை சுட்டி காட்டியிருக்க டைரக்டரை நம்ம பாராட்டணும், டைரக்டருக்கு ஆட்ஸ் ஆஃப். அதே மாதிரி கேமராமேன் நல்லா தெரியுது, ஒரு டெக்னீஷியனாக பார்க்கும்போது கொடுத்த இடத்துல எப்படி அந்த பயங்கரத்தை காட்டலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மியூசிக் டைரக்டர், ஹீரோ ஆஃப் த டே. ஒரு ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ரூமு நைட் எஃபெக்ட், அந்த நைட் எஃபெக்டில் ஒரு பில்டிங்கை காட்டும்போது ஒரு ட்ரெயின் சவுண்டை கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் முதலைகள் வரும்போதும் சரி, எது வரும்போதும் இன்றைக்கி வந்து இந்த படம் நிச்சயமாக முறையாக வாங்கின நண்பர் சாருக்கு சொல்கிறேன், செந்தில்குமார் சார், நீங்கள் வந்து இதை பப்ளிசிட்டி மீடியா இருக்குது, நீங்கள் எவ்வளோ படங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி தான் மாட்டிப்போம் சொன்னார் பாருங்கள். விசேகர் எல்கேஜி குழந்தையும் டிகிரி படையர்களும் ஒன்றா ஓட்ட விடுறது தான் நமக்கு தமிழ் சினிமாவில் நமக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ்.
சூப்பர் ஸ்டார் ரஜினி படமும் விஜய் படத்துக்கும் நடுவில் அவர் திரும்பினா நியூஸு, உட்காந்தா நியூஸு, எழுந்தா நியூஸு, பப்ளிசிட்டியே தேவையில்லை. எப்போ ரிலீஸ் பண்ணாலும் அந்த ஃபெஸ்டிவல் தான் தமிழக மக்களுக்கு. ஆனால் சின்ன படங்களுக்கு அதுக்குரிய வந்து மரியாதை வந்து இன்றைக்கி டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி நிறைய கேமரா பார்க்குறேன் நான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள்லாம் வந்து இதை வந்து ஊதி விடுறது தான். அந்த வந்து டிஜிட்டலில் வந்து ஃபஸ்ட்டு மக்கள் வந்து மூணு நாள் உள்ள வரத்துக்கான எல்லா மெட்டீரியலும் இந்த படத்தில் இருக்குங்க. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க உண்மையிலே. இந்த பெண்களை வந்து ஹீரோயின்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து கொஞ்சம் கூட ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை சுட்டி காட்டுறாங்க. அதாவது இதில் வந்து இது ஆபாசமான படமாக நினைக்காம ஃப்ராங்காக ரொம்ப ஜாலியாக இருக்க பொண்ணுங்களுக்கு இது ஒரு பாடமான படம். ஆண்கள் ஜாக்கிரதை என்பது ஒரு மெசேஜ் உள்ள படமாக தான் என் பார்வையில் எனக்கு தெரியுது. அதே போல் எல்லாரும் வந்து ராகவா நல்லா நடிக்கிறாரு, முருகானந்தம் நல்லா நடிக்கிறாருன்ட்டு போகாமல் பெரிய ப்ரொடியூசர்ஸும் இவங்கள வந்து யூஸ் பண்ணோம், இந்த ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணோம். இங்கே ஒரு தம்பி, இங்கே வாங்க தம்பி, உங்கள் பேர் என்ன? உண்மையிலேயே ஒரு ஹீரோ மெட்டீரியல் ரொம்ப பார்க்க நல்லா இருக்காரு. இவரை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஸ்க்ரீனில் பார்த்தேன். ஸோ நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டு கூட ஒரு டைரக்டர் வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்துருக்காரு. ஒரு சாமியாரை காட்டும்போது கூட அதில் ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ நிச்சயமாக ஆண்கள் ஜாக்கிரதை வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குடும்பத்தோடு படம் பார்க்கலாம். அது மாதிரி வந்து இப்போ இந்தியில் வந்து நிறைய படங்கள் இப்படி வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது. எல்லாரும் நிச்சயமாக இந்த படத்துக்கு வந்திருக்க, இவ்வளோ பேரும் வந்திருக்கீங்க, இவ்வளோ பேரும் ஒட்டு மொத்தமாக கைத்தட்டுங்க. இட்ஸ் நாட் அ ஆர்டினரி இஷ்யூ. ஜெமினி ராகவாவும் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கேன் இந்த படம் வந்து மிகப்பெரிய விஷயம். இங்கே நான் ஒரு விஷயம் பதிவு பண்ணாமல் போக முடியாது, ஏன்னா நான் வந்து பிஜேபியில் இருக்கேன், ஒரு முக்கிய ஆல் இண்டியா திரையுலக பட்டதாரிகள் சங்க தலைவராக இருக்கேன். அண்ணன் ராஜன் அண்ணன் வந்து சொன்னார் லஞ்சம் வாங்குறாங்கன்ட்டு. நிச்சயமாக இவங்க லஞ்சம் கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுத்தீங்களா? அதாவது பாரத பிரதமர் வந்து இன்றைக்கி எல்லாமே நெட்டு. நீங்கள் வந்து 8980808080 இப்போ வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் தேவையில்லை, பிஜேபியில் சேர்ந்துடலாம். ஸோ பிஜேபி ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு நாட்டை நோக்கி பயணிச்சிட்ருக்கு. நிச்சயமாக அண்ணன் ராஜன் என்ன சொன்னதை மெயிலில் நான் வந்து நாளைக்கே வந்து பாரத பிரதமருக்கும் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டருக்கும் மெயில் அடிப்பேன். யார் மெயில் அடித்தாலும் உடனே பார்ப்பாங்க. அதுதான், அதாவது பாரத் மாதா கி ஜெய், ஜெய்ஹிந்த், அதாவது கடவுள் இருக்காங்கன்ற நம்புகிறவங்க அத்தனை பேரும் நிச்சயமாக பாரத பிரதமர் மோடிஜியை நம்பலாம். ஜெய்ஹிந்த், வணக்கம். இந்த ஆண்கள் ஜாக்கிரதை படம் வந்து ஜெமினி ராகவ் அழைப்பின் பேரில் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறேன். கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக எனக்கு அவர் நண்பர் வட்டத்துக்குள் வந்தார், என்னுடைய நட்பு வட்டத்துக்குள்ள. அவருக்கு வந்து தயாரிப்பாளராக இருந்தால் கூட நடிப்பின் மீது அதீதமான ஒரு காதல் உண்டு அவருக்கு. அதுதான் அவருடைய அந்த ஸ்க்ரீனில் அவருடைய நடிப்பு வெளிப்பட்டுச்சு. அவர் ஒரு ஹீரோக்கான மெட்டீரியலாக தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்காருன்றது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். பட் அவரை நெகட்டிவ் ரோல்லாம் பண்ணிட்டே இருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த இடத்த நோக்கி நகரலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதை அவர் வேதவாக்காக எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. எல்லாரும் சொன்ன மாதிரி படத்தோட இயக்குனர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், நடிகர் நடிகைகள், 5 ஹீரோயின் எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டு தங்களுடைய உழைப்பை கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்கள் ஜாக்கிரதை மிகப்பெரிய வெற்றி பெறணும். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. ஒரு மரத்தில் பூக்கிற பூ பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கதையோட முடிச்சுக்கிறேன். ஒரு 10 பூ, ஒரு 100 பூ பூக்குன்னா 10-20 பூவை பறித்து கொண்டு சிவன் கழுத்தில் போடுவாங்க. ஒரு 10-20 பூவை பறித்து கொண்டு போய் தலைவர் கழுத்தில் போடுவாங்க. இன்னும் ஒரு 10 பூவை கொண்டு கொண்டு போய் பொண்ணு மாப்பிள்ள கழுத்தில் போடுவாங்க. இந்த பூ எங்கெல்லாம் போய் சேருதோ அங்கெல்லாம் அந்த இடத்துக்கு மரியாதை. அவர் மாப்பிள்ளையாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், சாமியாக இருக்கட்டும், இல்லை பணமாக இருக்கட்டும், ஒரு பணத்து கழுத்தில் கொண்டு போய் பூவை போட்டால் கூட அந்த பணத்துக்கு மரியாதை. கடைசியில் ஒரு சில பூக்களை பறிக்காமலே விட்டுருவாங்க. ஆனால் அந்த பூவை என்ன பண்ண ரொம்ப வேதனைப்பட்டு அங்கேயே உதிர்ந்து கீழே விழுந்துடும். ஆனால் என்னென்னா, இப்போ இங்கேருந்து பறித்து போன பூவெல்லாம் எங்கே போய் செஞ்சாங்க அந்த பெருமை செத்துச்சு. ஆனால் பறிக்காத பூக்கள் என்ன பண்ண அங்கேயே விழுந்து அங்கேயே கீழே விழுந்து உதிர்ந்து அந்த மரத்தை சுற்றி ஒரு வாசத்தை செத்துச்சு. போகிறவங்க நின்று திரும்பி பார்க்குற மாதிரி இந்த வாசம் இங்கேருந்து தான் வருது. அப்போ பூ இருக்காது, பூ கீழே இருக்கும். அந்த மரத்தை பார்த்து இந்த வாசம் வந்து இங்கே தான் வருது சொல்லி அந்த பிறந்த இடத்துக்கு பெருமை சேர்த்து தான் அந்த பூ. அதனால் இந்த படத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தால் கூட இப்போ முதல்ல இந்த படத்தை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு காட்சியை பிரிவு பார்த்த உடனே
படம் பிடிச்சிருக்கு, நாளைக்கு பேசலாம் அப்படின்னாங்க. நம்ம சுஜி ஃபிலிம்ஸோடைய சுஜி ஃபிலிம் ஜீசஸ் அந்த ஃபிலிமுடைய ஓனர் செந்தில்குமார் சார், நாங்கள் ஏதோ சும்மா பேருக்கு எல்லாம் சினிமாவில் அப்படி தான் சொல்லுவாங்க, நாளைக்கு பேசிக்கலாம் நாளை மறுநாள் பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரும் சாரும் பேருக்கு தான் சொல்கிறார் அப்படின்னு நினச்சேன். அதாவது ஒரு பங்க்சுவல் என்ன அப்படிங்கிறத வந்து, நான் ஒரு மிலிட்டரிக்காரன், எக்ஸ் மிலிட்ரி, நான் வந்து மிலிட்ரி வேறு, இங்கே சிவில் வேறு, என்டையரில் வேறு மாதிரி இருக்குது. யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சின மாதிரி, பேதை நெஞ்சம் மட்டும் இல்லை ஒரு ஆம்பல் நெஞ்சம் கூட யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. அதையும் சினிமா பற்றி சொல்ல தேவையில்லை. அந்த சினிமாவில் உண்மையிலே வந்து நல்லவர் லட்சியம் வெல்லுவது நிச்சயம் மாதிரி மொதல் ப்ரீவியூஸை பார்த்தோன்னே மறுநாளே கூப்பிட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற சொல்லி, உண்மையிலே நான் வந்து இந்த படத்துக்கு நான் வந்து ஃபண்டு ஃபினான்ஸ் பண்ணியிருந்தால் கூட நான் எந்த கவலையும் படவே இல்லை. உண்மையிலே நான் உழைச்ச காசு நினைக்கிறேன். அதனால் வந்து ஒரு நல்ல மனிதனோட கையில் போய் இந்த படம் சேர்ந்துருக்கு. அந்த வகையில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற செந்தில் சாருக்கு வாழ்த்துக்களை நன்றியை சொல்லிட்டு, தாயும் மொழியும் மாரி கண்கள், மொழிக்கு மட்டும் தாய் பேர் வைக்கல, ஆறு மண் எல்லாத்துக்குமே தாய் பேர். உலகத்துடைய முதல் உறவு. அம்மாக்கள் தப்பு பண்ணாமல் இல்லை, எத்தனையோ அம்மாக்கள் வந்து குழந்தைய கொண்டு தூக்கி சாக்கடையில் போடுறாங்க. உலகத்தில் உள்ள அத்தனை பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளை கொண்டு ஒரு அம்மா சாக்கடை தூக்கி பேசினாலும், ஆனால் அம்மாங்கிற அந்த வார்த்தைங்க வந்து அது கூட மன்னிக்கு போனால் தெய்வத்துக்கு சமம். அது பிறக்கிற குழந்தைலாம் கொன்று போட்டால் கூட அம்மா தெய்வம், தெய்வம் தான். அப்பேற்பட்ட இந்த பூமி நம்முடைய தாய்மண். இந்த தாய்மண்ணில் தவறுகள் ஆண்கள் ஜாக்கிரதை அப்படின்னு படம் எடுத்திருக்காங்க. அதான் நிறைய அம்மாக்கள் எப்படி வளர்க்குறாங்கன்னா, பிள்ளையப்போ என் பிள்ளைய வந்து செல்ல பிள்ளையாக ஒரு பிள்ளையை நான் வளர்க்குறேன், என் பிள்ளை கடைக்கு போக மாட்டான், எதுவும் போக மாட்டான், அப்படியே ஸ்பூன் ஃபீட் பண்ணி நான் வளர்க்குறேன். என் பையன் படிச்சிருக்கான், நிறைய படிச்சிருக்கான், அவனுக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாமல் ஒரே பிள்ளைன்னு ரொம்ப பாசமாக வளர்க்குறேன் அப்படின்ட்டாங்க. இந்த உலகத்தில் இன்றைய காலகட்டத்தில் 2019 இன்றைய காலகட்டத்தில் எதுவுமே தெரியாத பொண்ணு மட்டும் இல்லை, ஆண் கூட எதுவுமே தெரியாமல் வளர்த்தாக்க, அந்த ஆண் வந்து வெளியில் வீதிகளை போனாக்க, ஒரு பொண்ணுக்கு என்ன பாதிப்பு வருமோ அதை விட கூடுதலான பாதிப்பு ஒரு ஆணுக்கு வரும் அப்படிங்கிற நல்ல மெசேஜ் சொல்லப்படம் தான் இந்த ஆண்கள் ஜாக்கிரதை. இந்த ஆண்கள் ஜாக்கிரதை என் படத்தில் வந்து உண்மையிலே நான் ஒரு எனக்கு வாய்ப்பு கேட்டால் இப்படி உண்மையிலே இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் ஆசை அந்த 5 பெண்களும் உண்மையிலே வந்து நடிப்பாங்களா, இந்த சீன் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக பார்க்கும்போதே ரொம்ப அவங்களுக்கு மனதார நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த அவங்களுக்கு இந்த பழக்கமே இல்லை, ஒத்துக்கிட்டாங்க, நடிக்க வச்சாங்க, பணத்துக்காக நடிக்கல, எல்லாம் பணம் பணம்னு சொல்லுவாங்க, அவங்க பணத்துக்காக நடிக்க, அவங்களும் உள்ள ஒரு கலை வெறி அந்த உண்மையிலே வந்து அந்த எங்களுடைய டீம் சார்பாக நடிக்க தெரிவிச்சுக்கிறேன். ஆண்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு அளவுக்கு அதிகமாக சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. அது அந்த பெண்ணை மட்டும் இல்லை, அந்த பெண் குடும்பத்தை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயத்தையே எந்த அளவு பாதிக்கும் அப்படின்னு சொல்ல நல்ல மெசேஜ் சொல்ல படம் தான் ஆண்கள் ஜாக்கிரதை. ஜெமினி ராகவா ஒரு நாள் காரணம் ஒரு குலதெய்வம் கோயில் போயிட்டு வேதாரண்யம் சேர்ந்தவர் போயிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணார். அப்போ சினிமா பற்றி யோசிச்சுருந்தேன், அடுத்து என்ன படம் பண்ணலாம் யோசிச்சுருந்தேன், ஒரு ஃபோன் வந்துச்சு, வண்டி நிறுத்தி என்ன சொல்லுங்கண்ணே அப்படின்னு, ஒரு நாட்டு இருக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னாரு. வந்தார், டைமே இல்லை, வந்தார் வித்தின் 10 டேஸ் அப்புறம் அவ்வளோ ஃபாஸ்ட், இன்றைக்கு கூட ஓடிட்டே இருக்கு, இன்னைய வரையும் ஓடிட்டே இருக்கு. அந்த வகையில் ஜெமினி நான் கொடுத்த அஷூரன்ஸ் நானும் காப்பாற்றேன், அவரும் காப்பாற்றேன், இங்கே ரெண்டு பேர்த்துக்கும் அதான் சொல்லுவாங்க இல்லையா, மலரே குறிஞ்சி மலரே பிறந்த பையனை நீ அடைந்த மாதிரி இந்த படம் எடுத்தனோட பையன் வந்து நல்ல மனிதர் கையில் செஞ்சிச்சு. இது வந்து அவரோட ஒரு கை மட்டும் பார்த்தாது, நமக்கு 2 கண்ணு 2 கை 2 காது மூக்கில் கூட 2 ஹோல்ஸ் இருக்குது, எல்லாம் 2 படைச்சிருக்கேன் ஆண்டவன். அது மாதிரி மக்கள்கிட்ட கொண்டே சேர்க்கறது ஒல்லி, இதை வாங்கின அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் இல்லாமல் மீடியா அப்படிங்கிற பெரிய மிகப்பெரிய மாபெரும் சக்தி உங்கள் கையில் தான் சேர்த்துருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணமான என் முதல் படம் மரப்பாச்சிங்கிற படத்தில் என்னை நடிக்க வச்சு நடிகரா அவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா பார்த்துட்டு போது மிலிட்டரியில் கட்டாயமாக சினிமா பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற காலகட்டத்தில், இல்லைன்னா வாரத்துக்கு 2 படம் பார்க்கணும், வீக்லி 2 கண்டிப்பாக சினிமா வந்து மிலிட்டரியில் பார்த்தே ஆகணும், வேறு வழி இல்லாமல் ஹிந்தி தெரியாதனால போய் பார்த்தோம். அப்போ நானா பட்டேகரும் நடிகரை பார்த்தோம், ஆக அதை பார்த்து நடிக்க நான் சொன்னிச்சு. மிலிட்டரியில் நான் இன்ஜினியர், அதை ரிசைன் பண்ணிட்டு நான் பண்ணிட்டேன், ஒரு 6 வருஷத்துக்கு வேலையை ராஜினாமா போட்டு சினிமாவுக்கு வந்தேன். அப்புறம் பார்க்குற முகம்லாம் நிறைய பல கோடிகளை இழந்தேன், கொஞ்சம் நினைஞ்ச கோடி இல்லை, சினிமாவிலே யாருன்னு தெரியாமல் இருக்கும்போது 150 கோடி இழந்தேன், 150 யார் இங்கே டீமில் உள்ளவங்க தெரியும், நான் யாருன்னு இது வரைக்கும் தெரில, ஆனால் இழந்த கோடிகள் மட்டும் 100 150 கோடி எப்படி இழந்தேன்னு தெரில. இருந்தாலும்
இன்னும் என் உயிர் இருக்க வரைக்கும் நான் அதையும் நான் இழந்தா கூட நிச்சயமாக நான் சினிமாவில் நடிக்கும்போது தான் அந்த அதையும் நான் செய்வேன் தெரிஞ்சுட்டு என் டைரக்டர் முத்துமன்னர் அவர்களுக்கு நன்றி தூரி விடைபெறுகிற நன்றி வணக்கம். ஃபஸ்ட் படம் நான் ஃபஸ்ட் மைக்கில் பேச போகிறது. நான் இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது, அதாவது ரொம்ப மரியாதை கொடுக்குறேன்னா இவங்க மூணு பேர்த்துக்கும், அதாவது டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் முருகானந்தம் சார், கேமராமேன் சார், எல்லாத்துக்கும் என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் படம் அப்படிங்கிறப்போ ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஆக்சுவலி இதோட முக்கியமான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த அஞ்சு ஹீரோயின்ஸ்லாம் மெயினாக ஃபஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு எனக்கு சாட்டிஸ்ஃபைட் தெரியல, ஸோ மக்கள் நீங்கள் தான் சொல்லணும். தென் வந்துட்டு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது அந்த படம் பண்ணும்போது, ஸ்டோரிஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ஜெமினி ராகவன் சார் வந்துட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, டேரக்டர் சார் சொன்னார், ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சார், எனக்கு இது தெரியாது, இந்த மாதிரிலாம் ஃபேமிலியில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி இதெல்லாம் கேஷுவலாக ஆயிடுச்சுமா, நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் பயந்துகிட்டே தான் இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டே போயிட்டு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மறுபடியும் செகண்ட் டே வர சொன்னாங்க. ஸோ அந்த அஞ்சலி இன்னொரு ஹீரோயின்ஸ் இருக்காங்க, வேற ஒரு கேரக்டர்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லி வேற ஒரு கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை அடுத்த டே வர சொன்னாங்க, அதுவும் அக்ரிமெண்ட்லாம் போட்டு சைன்லாம் பண்ணிட்டேன் நான். மறுபடியும் மூணாவது நாளும் வர சொன்னாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த கேரக்டர்ஸ் நீங்கள் தான் பண்ணணும், சீட் பண்ணி எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அப்போ பயந்துட்டே ரொம்ப கேட்டாங்க, சரி உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஸோ நான் சினிமா ஃபீல் வந்து 5 வருஷம் ஆச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தில் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் கொடுத்துருக்கு. ஸோ நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் மூணாவது நாள் தான் சரி ஓ சீட்டிங் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த படத்தை நான் ட்ரைலர் ஃபஸ்ட் டைம் நாங்கள் எல்லோரும் உள்ளே ஃபஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் பயத்துலேயே தான் உட்காந்துருந்தேன். ஸோ எப்படி வரப்போகுது, ஸோ கடவுளே எல்லோரும் நம்ம நிறைய மூவி பார்த்துருக்கோம், நிறைய திட்டியிருக்கோம், ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் திட்டியிருக்கோம், பொண்ணுங்களையே திட்டியிருக்கோம், பசங்களையே திட்டியிருக்கோம். ஸோ ஆண்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லும்போது எங்கள் 5 பொண்ணுங்களையும் வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. நிறைய பொண்ணுங்களுக்கு இது வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது, நடந்துகிட்ருக்கு, நடைமுறையில் நடந்துகிட்ருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ கேர்ள்ஸும் வந்துட்டு சேஃபாக இருங்க. ஸோ பாய்ஸ்க்கு தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஸோ பாய்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தா திட்டுவாங்க, ஸோ ஃபேமிலிஸே பார்த்தீங்கன்னா திட்டுவாங்க. ஸோ ஆனால் நல்லா நடிச்சிருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. வெரி குட் ஈவினிங். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் தமிழ் ப்ராப்ளம், ஸோ ஐ லைக் டு டாக் இன் இங்கிலீஷ் ஓகே, இல்லைனா தமிழ்லேயே பேசுகிறேன், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இஃப் இட் இஸ் ராங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் மை பீப்புள், எஸ்பெஷலி ஜெமினி ராகவா சார், முருகானந்தம் சார் அண்ட் மை ஃபேவரட் முத்து மனோகர் சார். ஸோ எனக்கும் சேம் திங், ஃபர்ஸ்ட் திங் யாருமே இந்த கேர்ள்ஸு யாருமே இந்த மூவி பண்ணும்போது சார் ஆல் திஸ் சீன் சார் ஷுட் பி ரியலி டூ சார், தென் முத்து மனோகர் சார் டோன்ட் வரி இட்ஸ் ஆல் வெரி காமன், எல்லாமே பண்ணுறது தான் எல்லாமே பண்ணுறது தான் சொல்லி எல்லாருக்கும் பண்ண வச்சார். மோஸ்ட்லி எங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் நாங்களே அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், ஃபர்ஸ்ட் யூ கேர்ள்ஸ் பிகம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி எங்களுக்கும் அந்த பாண்டிங் கொடுத்து அவங்களும் எங்களுக்கும் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி என்ட்ரி பண்ண வச்சு. ஸோ இட் வாஸ் டோட்டலி ஒர்க்கிங் லைக் இன் டு அ டீம். மை ஃபேவரட் கேமராமேன் சார் வெரி குட் அண்ட் அவசம் பர்சன் ஹூ ஷோட் அஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் மை எடிட்டர் ஷோலன் சார் and the person who ever made me here, my chachu Manian sir, Krishnamurthy sir, everyone I thank you here, and Murganandam sir I really miss Shanti ma'am here and my favorite sir and whoever I have missed my name, please I'm extremely sorry and thank you once again, please show your love and your blessings towards me, thank you so much. Inga irukkuradhu romba sandoshama irukku, actually romba excited ah irukku, at the same time nervous ah irukku. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு மூவியில் வந்து டு பி அ பார்ட் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். இது ரொம்ப ஒரு போல்டான ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்டர் கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு இந்த ஸ்கிரிப்ட். டீம் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஷூட் டைமில். எல்லாருக்குமே ஆஸ் அவங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே எப்படி சார் இந்த மாதிரி எப்படி பண்ணுறது, லைக் இதுதான் ஒரு என்ட்ரியாக இருக்க போகுது, லைக் ஐ டோன்ட் நோ அவுட்ஸ் கோன கம், எப்படி எனக்கு தெரியல ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு. பட் ஹி சார் இல்லை லைட் இட்ஸ் கோன் ஒர்க் அவுட் ரியலி வெல், பிகாஸ் இது நார்மலாக ஒரு நம்ம கிளாமரை டிபெண்ட் பண்ணி மட்டும் இருக்க படம் இல்லை. ஆக்சுவலி இதோட மெயின் இம்பார்ட்டனோட ஒரு மெசேஜ் என்னென்னா,
பொண்ணுங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃப்ரீடம் கிடைச்சா அவங்களும் என்னென்ன மாதிரி ஒரு இதுக்கு வந்து பாதிக்க சொசைட்டிக்கு வந்து பாதிக்க இது பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஸோ ஆண்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு புதுசான ஒரு லைனை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் சார். அண்ட் அதுக்கப்புறம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் க்ரொக்கடைல் மூவி, நாங்கள் ஆக்சுவலி கிளைமேக்ஸ் ஃபுல்லாக 10 days ஷூட் பண்ணோம் க்ரொக்கடைல் கூட. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு 2 days ரொம்ப நர்வஸாக இருந்தது, பட் மூணாவது நாள் போக போக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்டடாக இருந்துச்சு. பிகாஸ் க்ரொக்கடைல் கூட ஷூட் பண்ணுறதுன்றது நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரிடே. ரொம்ப பயமாக இருந்தது ஆக்சுவலி, ஏன்னா க்ரொக்கடைல் ஒரு சீனும் ஷூட் பண்ணும் போது கூட வந்து அந்த க்ரொக்கடைலுக்காக இருக்க ஒரு செக்யூரிட்டி கார்டு எங்களுக்கு இல்லாமல் வந்து எங்களால் ஷூட் பண்ணவே முடியல. கொஞ்சம் லைக் கிட்ட போனால் கூட அது வந்து லைக் இப்போ கம் லைக் யூனோ இட்ஸ் குண கேட்ச் யூ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி இந்த ஃபிலிமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சிருக்கோம். ஸோ அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். முத்துமனகு சார், ஜெமினி ராகவன் சார், முருகானந்தம் சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் கேமராமேன் சார் சிவகுமார் சார், அவரும் ரொம்ப லைக் இஸ் த பேக் போன் ஆஃப் த மூவின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், டே அண்ட் நைட் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்கோம். டீம் எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விஷயத்தில் ஐம் ரியலி ஹாப்பி. உங்கள் எல்லாருக்குமே படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. தேங்க் யூ. ஆனா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு பெங்களூர்ல கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி இங்க கிடைச்சிருக்கனா அது ஒரே ஒரு வார்த்தை. எல்லாருமே சொல்லுவாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கிறவங்க நிறைய வாட்டி சொல்லிருக்காங்க, வந்தாலே வாழ வைக்கும் சென்னை அணிட்டு. அது என்னோட விஷயத்துல உண்மை ஆயிடுச்சு. எப்படியேனா நான் ரொம்ப எல்லா மூவிக்கும் போனோம்னா டைரக்டர் இஃப் தே ஆர் கிவிங் சான்ஸ் ஆல்சோ மெனி கிராஸ் ரொம்ப ப்ராப்ளம். இப்போ நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், நிறைய டேலண்ட் இருந்தாலும் அவங்க ஸ்டில் அவுட் ஆஃப் தி ஸ்டுடியோ டியூ டு நிறைய பேர், நிறைய தே ஆர் எக்ஸ்பெக்டிங் மெனி திங்ஸ் ஃப்ரம் மெனி பீப்புள். ஏன்னா சரியாத பிளாட்ஃபார்ம் யாருக்குமே கிடைச்சதில்லை. இப்போ கூட நிறைய டேலண்ட் இருக்கிறவங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்கன்னா நிறைய பேர் முன்ன வர்றதுக்கு விட்டுன்னு இல்லை, எல்லாருமே எல்லாரையும் மிதிச்சுன்னு இருக்காங்க, யாருமே சான்ஸ் கொடுத்துன்னு இல்லை. ஆனால் சென்னை அப்படி இல்லை. ஐ ஆம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் தமிழ் பீப்பிள் ஃபார் கிவிங் திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு ஸ்டாண்ட் ஆன் திஸ் டயர். ஐ ஆம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் ஃபார் தமிழ் பீப்பிள். நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன், எங்கெல்லாம் போட்டோம் ஒரு தமிழ் சாங். இப்போ நான் கூட பெங்களூர்ல இருக்கேன், இப்போ ஒரு தமிழ் சாங் கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சுனாலோ ஒரு விஜய் படம் வரட்டும், ரஜித் படம் வரட்டும், ரஜினி படம் ஃபர்ஸ்ட் எங்க ஊர்ல எல்லாருமே பார்க்குவாங்க. ஆனால் தேர் நாட் அலோயிங் அதர் லாங்குவேஜஸ். ஆனால் இங்க டேலண்ட் இருந்தா இந்த மொழி அந்த இந்தியரா இருந்தா மட்டும் போதும் தமிழ்நாட்டுல வாழ்ந்துடலாம்னு இவங்க எல்லாம் கட்டிருக்காங்க.